ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிமல் வேர்ல்ட். நாம் எங்கே இருக்கேன்னு பார்த்தா, சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்க உருவம்பட்டி உயிரியல் பூங்காவை தான் இன்றைக்கி விசிட் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உள்ள நுழையக்குள்ளேயே போட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு சில போர்டுங்க வச்சுக்கிறாங்க. அந்த போர்டில் வந்து நிறைய உயிரினங்களை பற்றி ஃபோட்டோவோடு வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போனத உடனே லெஃப்ட் சைடில் நமக்கு பைக் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. பைக் ஸ்டாண்டும் நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக, வண்டி நிறுத்துறதுக்கு செட்டு போட்டு, கார் நிறுத்துறதுக்கு அவுட்டரில் நல்லா ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்து உயிரியல் பூங்காவோட என்ட்ரன்ஸ் அப்படியே பார்த்துட்டு, பக்கத்தில் இருக்க டிக்கெட்டோட பட்டியலையும் பார்த்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கலாம்னு உள்ளே போயாச்சு. நம்ம டிக்கெட் வாங்க உள்ளே போன சமயத்தில் அப்படியே குழந்தைங்கள்லாம் உள்ளே விசிட் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தாங்க. எங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு நம்மளும் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே பூங்காவுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். டிக்கெட்லாம் செக் பண்ணுறாங்க, செக் பண்ணிட்டு பஞ்ச் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. உள்ளே போன உடனே மூணு ரோடாக பிரியுது, லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டில் உள்ளே போனோம். உள்ளே போன உடனே பெரிய டைனோசர் சிலை ஒன்று வச்சுருந்தாங்க. அதை அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம். ஸ்ட்ரெயிட்டாக போகக்குள்ளே ஒரு கல்லில் ஏதோ ஒரு இது மாதிரி தெரிஞ்சிச்சு. அது என்னன்னு கிட்டே போய் பார்த்தா மரங்கொத்தி இப்படி அழகாக கல்லிலே செதுக்கி வச்சுருந்தாங்க. இது மாதிரி ஸ்டாச்சு வந்து நிறைய நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே லெஃப்ட் பார்த்தோம். லெஃப்டில் ஒரு கரடி சேலை இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரைட் கட் பண்ணி உள்ளே வந்தால் மயிலோட இருப்பிடம் இருந்துச்சு. அப்பத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். மயிலோட இருப்பிடத்தில் கொஞ்சம் உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே மயிலுங்களும் உள்ளே வெளியே திரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே கூண்டுக்குள்ளே அப்படியே மயில்களை பார்த்துட்டு நல்லா அழகாக இருந்துச்சு மயிலுங்கள்லாம். அதுக்குள்ளே ஒரு காகமும் இருந்துச்சு. அது காகத்தையும் சேர்த்து அடைச்சி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அடுத்தது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக முதல்ல இருக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அப்போ பார்க்கக்குள்ள ரைட் சைடில் ஒரு அழகிய தட்டான் சிலை வந்து இருந்துச்சு. அதையும் அப்படியே விசிட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம். அப்படியே போகக்குள்ள குழந்தைங்கள்லாம் அந்த சைடு இருந்து பார்த்துட்டு அப்படியே வந்தாங்க. அப்படியே குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே முதலையோட இடத்துக்கு வந்துட்டோம். உள்ளே போய் பார்த்தா முதலையே சரியாக தெரியல. அப்புறம் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தோடி தான் தெரிஞ்சிச்சு. உள்ளே முதல்ல ரெண்டு முதல்ல இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து என்னடா இது அசைதா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒருவேளை சிலையை கிளையை வச்சுட்டாங்களோ அப்படின்னு கேட்டான். அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்ததும் அந்தாண்ட லாஸ்ட்டாக இருக்கிற முதல்ல வந்து அப்படியே நவுந்துச்சு. ஏய், முதலைக்கு உசுறு இருக்குடா அப்படின்னு நல்லா பேசிக்கிட்டே அதை அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படியே நவுந்தோம். அப்படியே முன்னாடி போனோம். முன்னாடி வந்து விலங்குகளோட காலச்சி போட்டு அது என்ன விலங்கோட அச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்லை நிறைய விலங்குகளோட அச்சு எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே அதை தாண்டி முன்னாடி போனோம். அங்கே ஆமையோட இருப்பிடம் இருந்துச்சு. அந்த ஆமையோட இருப்பிடத்தை பார்த்துக்கிட்டே இருக்குள்ள ஒரே ஒரு ஆமை மட்டும் அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்துச்சு. அது பார்க்குறதுனால அழகாக வெளியே தலையை நீட்டிட்டு வெளியே வந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்தது பார்க்க போகலான்னு அப்படியே நவுந்தோம். அடுத்தது நம்ம பச்சை கிளி தான் பார்க்க போனோம். நம்ம வந்திருக்கோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பச்சை கிளி மட்டும் ஒன்றே ஒன்று கீழே இறங்கி வந்து உட்காந்துச்சு. நம்ம வீடியோவில் நல்லாவே தெரியும் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு கிளி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கிளிங்க இருந்துச்சு. ஒரு 20-30 கிளிக்கு மேலே இதில் வச்சுருந்தாங்க. அதுக்கு சாப்பிட்றதுக்கு தீவனம், முட்டை இடுறதுக்கு பானை, அது மாதிரி நிறைய ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. கிளிங்களோட சவுண்டு செம்மையாக இருந்துச்சு. ஒரு கிளி மட்டும் அப்படியே கீழே மண்ணில் இறங்கி வந்து அது அப்படியே மண்ணை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கிளி நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ எடுக்கிற வரைக்கும் நவரவே இல்லை. பார்க்குறது சும்மா அழகாக இருந்துச்சு கிளியே. நம்மளும் அதை பார்த்துக்கிட்டே அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்து கூண்டுலேயே லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே நாமளும் லவ் பேர்ட்ஸ்லாம் விசிட் பண்ணிட்டு அதுக்கும் தீவனம் தண்ணி இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. டெய்லி க்ளீன் பண்ணுவாங்களாட்டு நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. அவளுக்கு ஒன்றும் ஸ்மெல்லாம் எதுவும் அடிக்கலை, நல்லாவே இருந்துச்சு. அப்படியே இதுங்களும் நல்லா சத்தம் போட்டுக்கிட்டு கீச்சு கீச்சுன்னு நல்லா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு ரெண்டு லவ் பேர்ட்ஸ் மட்டும் அவங்கள வாங்கிட்டு இப்படி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே அப்படியே பார்த்துட்டு அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆமைக்கு வந்தோம். இது நட்சத்திர ஆமை. நான் இங்கே தான் முத முதல்ல இந்த நட்சத்திர ஆமையை பார்த்தேன். நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த நட்சத்திர ஆமை நான் டிவியில் தான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், நட்சத்திர ஆமைகளை கடத்திட்டாங்க அப்படின்னு. இதை நான் அன்னைக்கு தான் நேரிலேயே பார்த்துக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4-5 ஆமைக்கு மேலே இருந்துச்சு. ஒரே ஒரு ஆமை மட்டும் பக்கத்தில் வந்து நமக்கு வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கிளி இருந்துச்சு. அந்த கிளி நம்ம போய் வீடியோ எடுக்கும் அப்படியே தலையை திருப்பி அப்படியே சுற்றி காட்டுச்சு. என்னமோ அதை பார்க்கறதுக்கு நமக்கு தலையில இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு.
இந்த கிளியோட பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நாம் கோல்டன் ஜாக் நிறைய பார்க்க வந்துட்டோம். ஒரே ஒரு கோல்டன் ஜாக் மட்டும் இருந்துச்சு, அது அதுக்கு இதுக்கும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இந்த கூண்டுக்கும் அந்த கூண்டுக்கும் நவுந்து போயிட்டே இருந்துச்சு. ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, நல்லா பெருசாக நல்லா பார்க்குறதுக்கு கொழு 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 நல்லா இருந்துச்சு. அதுக்கும் பக்கத்துலேயே இன்னொரு குட்டி நரி ஒன்று இருந்துச்சு, அது என்ன நரின்னு எங்களுக்கு சரியாக தெரியல, பார்க்குறதுனால அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கூண்டில் செப்பரேட்டாக பிரித்து வச்சு ஒரு நரி இருந்துச்சு, அந்த நரி வந்து ரெண்டு குட்டி போட்டிருந்துச்சு. அந்த ரெண்டு குட்டிகளும் அழகாக பால் ஊட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லா அதோடய தாய் வயிற்று மேலே படுத்துட்டு இருந்துச்சு. நம்ம பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, அப்படியே கொடுத்தா தூக்கிட்டு வந்துடலான்னே தோணுச்சு. ஆனால் யாரும் தரமாட்டாங்க, அதை நம்ம வளர்த்தவும் கூடாது. மயில் இருந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் பெலிக்கான் பறவை வீடியோ எடுக்கலான்னு போயிட்டோம். பெலிக்கான் பறவைங்கள்லாம் இருந்துச்சு அங்கே போய் பார்த்தா, பெலிக்கான் மட்டும் இல்லை இன்னும் கூடவே இன்னும் ரெண்டு வகையான பறவைங்க இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்குள்ளேயே ஒரு பறவை மட்டும் சுற்றி பறக்க ஆரம்பிச்சிச்சு அந்த கூண்டுக்குள்ளேயே. நல்ல பெரிய கூண்டு, அதோட ரக்கை விரிச்சு நீட்டத்தை பார்த்தா அப்படியே நம்ம ஹைட்டுக்கு மேலே இருந்துச்சு. அது அப்படியே பறக்கக்குள்ளே வந்த சவுண்டு அப்படி நல்லா சத்தமாக இருந்துச்சு. அது பறந்துட்டுருக்குள்ளேயே இன்னொரு பறவையும் சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே எல்லாம் ரவுண்ட் அடித்து கீழே வந்து இறங்கி நல்லா ரக்கையை விரிச்சு நல்லா வெயில் காயிற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. அடுத்தது நம்ம காக்கட்டையில் பார்க்குறதுக்கு போய்ட்டோம். ஒரு காக்கட்டையில் வந்து மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு, இன்னொன்று வந்து பக்கத்தில் குட்டி மேலே உட்காந்துருந்துச்சு. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருந்துச்சு. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே தீனி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கீழே. க்யூட்டாக அழகாக கன்னத்தில் ஒரு ரெட் புள்ளி வச்சு நம்ம பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு இந்த காக்கட்டையிலுங்களை. அப்புறம் அடுத்தது பக்கத்துலேயே மறுபடியும் பச்சைக்கிளி தான் வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு சரி இந்த பச்சைக்கிளி நம்ம அங்கேயே பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு. அடுத்தது பக்கத்தில் கூண்டில் வெள்ளை மயில் வச்சுருந்தாங்க. இது அப்படியே பார்த்தோம், ரெண்டு வெள்ளை மயில், அதுவும் ஆண் வெள்ளை மயில் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஜோடியாக ஒரே ஒரு பெண் மயில் மட்டும் நார்மல் மயில் வச்சுருந்தாங்க, அது தனியாக இருந்துச்சு. இதுங்க ரெண்டும் தனியாக இருந்துச்சு. வெள்ளை மயிலுக்கு பக்கத்துலேயே மீசஸ் மங்கி கூண்டு வச்சுருந்தாங்க, அதில் ரெண்டு மங்கி இருந்துச்சு. ஆனால் ரெண்டும் தனித்தனியாக ஒரு ஜெயில் கைது மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே லங்கூர் மங்கி இருந்துச்சு, இது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. மீதி உள்ளே இருக்க என்னன்னு சரியாக தெரியல, நாங்கள் பார்க்கல, ஒன்று மட்டும்தான் வெளியே இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம நார்மல் மங்கி ரெண்டு வச்சுருந்தாங்க, அது பறந்து விட்டா இப்போயே ஓடிடலாங்கிறது போல் உக்காந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். இந்தாண்ட வந்தோம், தூரத்தில் ஒரு புளி சிலை தெரிஞ்சிச்சு. இந்த புளியை போய் கிட்டத்தில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போனோம். நல்லா அழகாக பெயிண்ட் அடித்து, இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல் இருக்குது. நல்லா பெயிண்ட் கூட நான் அதிகமாக காயலை, சூப்பராக அழகாக இருந்துச்சு. புளி சிலையும் கடமான் அப்படியே பார்க்கும், கடமான்கள்லாம் நிறையா இருந்தாங்க, நிறையா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு கடமான் மட்டும் நல்லா பெரிய கொம்பு வச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம பார்க்குற தூரத்துலேயே வந்து பக்கத்தில் படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மீதி கடமான்லாம் அங்கேருந்து தூரமாக இருந்து வந்தாங்க, வந்து நிறைய கடமான்கள் அப்புறம் குட்டிங்க நிறையா இருந்துச்சு. இதுக்கு தீவனை தட்டு கொண்டாந்து போடுவாங்க போல இருக்கு. நம்மளை பார்த்துட்டு ஒரே ஒரு கடமான் மட்டும் அப்படியே அந்த பைப்புங்கள்லாம் தாண்டி கிட்ட வந்தாங்க. இந்த பிள்ளையிலிருந்து போகிறவங்க எதுவும் விலங்குகளுக்கு தீனி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எந்த ஸ்நாக்ஸோ எதுவுமே நம்ம விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதனால் அதுங்களுக்கு பல எஃபெக்ட் வரலாம் அப்படிங்கிறதுனால அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது மாதிரி கொடுக்காதக்கிறது நல்லது தான். அப்படியே நம்ம கடமானெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், அப்படியே மேய்ஞ்சிட்டு நம்மளை நோக்கி எல்லாம் கடமானும் கிட்ட வந்தாங்க. நிறைய குட்டிங்களும் இருந்துச்சு, அப்படியே அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து ஆடு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு இருந்தான் ஒரு தலையை வச்சுக்கிட்டு. நான் இருந்துக்கிட்டு இது என்னடா ஆடா அப்படி கூப்பிட்டா வருமாடா அப்படின்னு, அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு ஏ இதுவும் பெரிய சைஸ் ஆடுதான்டா அப்படி கூப்பிட்டா கிட்ட வருடா பாடுறா அப்படின்னா, அதே மாதிரி அந்த மான் அவன் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் கிட்ட வந்துச்சு. இவனும் ஒரு தலையை எடுத்து கொடுத்துட்டு சாப்பிடு சாப்பிடுன்னுட்டு இருந்தான், அது சாப்பிடலை. அப்படியே கடமானை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்குள்ள அப்படியே தூரத்தில் ஏற்காடு மலை அப்படியே தெரிஞ்சு, அப்படியே ஏற்காட்டு மலை அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு, விசிட்லாம் பண்ணல இங்கேருந்து தூரத்துலேருந்து அப்படியே பார்வையிலே விசிட் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். இந்தாண்ட அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தோடனே புள்ளிமான் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள கொஞ்சம் தூரமாகவே இருந்தாங்க. என் ஃப்ரெண்டும் இந்த புள்ளிமானை பார்த்துட்டு கடமானை கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்டா வரும்னு, ஆனால் இந்த புள்ளிமானுங்க எதுவும் வரலை. ஆமாம், அதே ஃபீலிங் கூட என் கிட்டே வரல அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோடையே வந்தான். பார்க்கக்குள்ளே புள்ளிமானுங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு, நல்லா புள்ளிமானுங்கன்னு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குள்ளேயே லைட்டாக மோடம் கட்டிச்சு, காற்றும் கொஞ்சம் அடிச்சு, நாங்கள் வேறு மழை வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி கோடை காலத்தில் இந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம்
கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்குது. அதுவும் இல்லாத இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட போகிறாங்க, பசங்களையும் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு நேச்சுரலாக காட்டுறான். நாம் எப்போ மொபைல் கேமு இது மாதிரியே விளாண்டுட்டு இருக்காம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களையும் நல்லா சுற்றி விளையாடிட்டு வா அப்படின்னு விட்டா அவங்களும் நல்லா விளையாண்டுட்டு நல்லா விலங்குகளை பார்த்துட்டு வருவாங்க. அப்படியே நம்ம சில்ட்ரன்ஸ் பூங்காவுக்கு வந்தோம். சில்ட்ரன்ஸ் பூங்காவில் சில்ட்ரன்ஸ் நிறையா விளையாடுறதுக்கு நிறையா ஊஞ்சல் அது மாதிரி ஐட்டம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கணும். கீழே இறங்கக்குள்ளே அப்படியே ஒரு அருவி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா பார்க்கறதுக்கு அருவி மாதிரி நல்லா அழகாக தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. கடைசியாக இதோட வீடியோ முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது மாதிரி அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.